ஓம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 28/2/2020 விகாரி வருடம் மாசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி. அதிகாலை 5:21 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் ரேவதி. அதிகாலை 12:01 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்தரம் அஸ்தம். கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவு வகையில் பெருமைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இது நாள் வரையில் பண வரவுகள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களும் விலகும். பூமி விற்பனையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பசுவிற்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சிப்பிள்ளையார். அதிஷ்டையன் 5. அனுகூலமான வர்ணம் வெண்மை. அதிஷ்டையன் எழுத்துக்கள் எம்எல். ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் பலிதமாகும். புதிய சிந்தனைகளும் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகுது. அப்படிங்கிறத விட பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைய நாளுக்கான சிறப்புகளாகவே அமையுது. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு காட்டாவிட்டால் எலியும் புலியாக மாறும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OS. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராசி அதிபதி புதன் பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நன்மைகள் மிகுதியாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் இன்றைய நாளில் அருமையாகவே கிடைக்கும். புதிய கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய விஷயங்களை புகுத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் அதிகரிக்கும். மேன்மைகள் நிறைந்த இன்றைய நாளில் உழைப்பை நேசித்தால் மட்டுமே மதிப்பு தேடி வரும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு நல்லது. அதிர்ஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கை மேல் பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய, புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது புதிய ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. சிறப்புகள் நிறைந்த இன்றைய நாளில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிஷ்டையன் 7. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் FM. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராசி அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலமான அமைப்பில் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். மாணவர்களுக்கு மன அமைதி அப்படிங்கிறத விட படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது அக்கறை அதிகமாகக்கூடிய இன்றைய நாளில் நடுநிலையோடு இருப்பதை விட நம்பிக்கையாக இருப்பது நல்லது என்பதை தெரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன். அதிஷ்டையன் 8. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் UM.
கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலகலப்பான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட வகையில், அதாவது நீண்ட நாளாக வெளிநாட்டு பயணம் போகணும்னு எதிர்பார்த்தவர்களுக்கு, ஏகப்பட்டவர்களுக்கு அந்த வெளிநாட்டு பயணத்திற்கான விசா இன்றைய நாளில் கிடைக்கும். அதே சமயம் ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வெகுமதி மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வீண் வம்பு வழக்கில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் சிறப்பாகவும் பொறுப்பாகவும் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மறப்போம் மன்னிப்போம் என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுர வீரன், அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XL. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பஞ்சமஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்கள் நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும். புதிய புதிய பொறுப்புகளும் பெரிய பெரிய மதிப்புகளும் திடீர் திருப்பங்களும் கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தனித்து உழைக்கவும் நிலைத்து நிற்கவும் முயற்சி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிருதிலிங்கம், அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IH. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விறுவிறுப்பாக செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சுகஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு அதிகபட்ச லாபங்கள் கிடைக்கக்கூடிய, அல்லது இருக்கிற தொழிலிலிருந்து மாற்று தொழில் செய்யக்கூடிய, அல்லது இருக்கிற தொழிலிலேயே அதாவது கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய புதிய கிளைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உபகாரம் செய்தவருக்கு பரிகாரம் பலன் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முனீஸ்வரர், அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தங்கம் வாங்கும் யோகமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராசி அதிபதி வலிமையாக இருக்கிறதுனால உங்களுக்கு உபகாரமாக இருக்கிறதுனால அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும். புதிய புதிய நகைகளும் ஆபரண சேர்க்கை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு ஆசைப்பட்ட, உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். வாய்ப்புகள் மிகுந்த இன்றைய நாளில் உச்சத்தில் உள்ளவரை பார்த்து அச்சம் கொள்ளாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தனாரி அம்மன், அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PU. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன அமைதி மிகுதியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராசி அதிபதி சனி பகவான் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிறதுனால பாதகம் இல்லாத பல்வேறு நன்மைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒரு சில குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த குடும்பமாக இருந்தது அப்படின்னா அந்த பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் அதிகமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தாய் மொழி எழுத்துக்களை விட தலை எழுத்துக்கு பவர் அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பாரண்யேஸ்வரர், அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்ப ஒற்றுமை மிகுதியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். ஏற்கனவே தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். புதிய சொத்துக்களின் மீது நாட்டமும் அதற்கான நன்மையும் மிகுதியாகும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் ஏரியில் வீடு கட்டினா லாரியில் தண்ணீர் வாங்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா கணபதி, அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காலை நேரத்தில் கலகலப்பாகவும் மாலை நேரத்தில் யோசிப்பு அதிகமாகவும், அதாவது சிந்தனை அதிகமாகவும் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை காலை நேரத்தில் சந்திக்க முடியும். மதிய நேரத்தில் உறவு வகையில் இருக்கக்கூடிய பகை ஓரளவு விலகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மாலை நேரத்தில் மன அமைதியும் மன சந்தோஷமும் புதிய புதிய சிந்தனைகளும் புதிய தொழிலுக்கான ஒரு சிந்தனைகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் முற்போக்கு சிந்தனையோடு முதியவர்கள் சொன்னதையும் மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசப்பெருமாள், அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CN.
இன்றைய ஆன்மீக தகவலில் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான தானம் அல்லது தர்மம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க வேல் வாங்கி தானம் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது வேல் உண்டு வினை இல்லை அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு, அந்த ஆன்மீக பழமொழிக்கு ஏற்ப வேல் வாங்கி நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்கிறது அப்படிங்கிறத விட அந்த வேல் வந்து யாருக்காவது, அதாவது ஆன்மீக பக்தர்களுக்கு சிறிய அளவிலான வேல் வாங்கி தானம் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் அந்த வேல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மூணு முக்கு வீடு இருக்கும் இல்லையா, முச்சந்தி என்று சொல்லக்கூடிய மூன்று தெரு சந்திக்கக்கூடிய இடத்துல வீடு உள்ளவர்களுக்கு இந்த மாதிரியாக வேல் வாங்கி தருவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். முருகப்பெருமனுடைய வேல் அப்படிங்கிறத விட சோழாயுதம் சம்மந்தப்பட்ட வேல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, பத்திரகாளி சம்மந்தப்பட்ட அந்த மூன்று வடிவம் கொண்ட வேல் வந்து வாங்கி தருவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். வேல் வடிவ சம்மந்தப்பட்ட சின்னங்களை எங்கு பார்த்தாலும் நீங்கள் மனதார ஒரு நமஸ்காரம் செஞ்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க இந்த வேல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுவாகவே தானிய வகைகள் தானம் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பூமிக்கு அடியில் விளையக்கூடிய தானியங்களை வந்து தானம் செய்கிறது, பூமிக்கு அடியில் விளைகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை இந்த மாதிரியான அமைப்புகள், கருணைக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ளது, இந்த மாதிரியான பூமிக்கு அடியில் விளையக்கூடிய ஒரு சில பொருட்களை, தானியங்களை, உணவு பண்டங்களை தானம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி தானம் செய்யக்கூடிய நாட்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த நட்சத்திரம், பிறந்த திதி வரக்கூடிய நாட்களில் தானம் செய்வது அதி உன்னதமான மேன்மைகளை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு அமையும். இரத்த தானம் செய்வது கூட விருச்சிக ராசிக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக இரத்த தானம் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாகவே கொடுக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க குலதெய்வ கோயிலில் வந்து சுத்தப்படுத்துறது, குலதெய்வத்து கோயிலில் ஏதாவது ஒரு சிறு வேலையை நீங்கள் கையில் எடுத்து செய்கிறது, அல்லது குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய அந்த பூக்களை பறித்து ஒரு சிறிய மாலையை, ஒரு மாலை கட்டி அதை வந்து குலதெய்வத்துக்கு நீங்கள் வந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை செய்வது கூட ஒரு வகையான தானம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்து வரக்கூடிய ஒரு தானமாக இருந்துகிட்டு இருக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு இடத்திலும் தேவையில்லாத, அதாவது தேவையில்லாத கருத்துக்களையோ அல்லது அடுத்தவர்கள் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய கருத்துக்களை மதித்து இடையூறாக பேசுவதையோ வழக்கமாக வச்சுக்காமல் எந்த ஒரு விஷயத்திலும் விவேகமாக செயல்படுறது நல்லதாக இருந்துகிட்ருக்கும். வேகமாக செயல்படுறது அப்படிங்கிறத விட விவேகமாக செயல்படுறது நல்லதாக இருந்துகிட்ருக்கும். எந்த ஒரு தானம் செய்யும் பொழுதும் அவசரமாக செய்யாமல், அதாவது தான சாஸ்திரமே சொல்லியிருக்குதுங்க, இருக்கிற தானத்தில், அதாவது தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை தான சாஸ்திரமே சொல்லி வச்சிருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தானம் செய்யும் பொழுதும், எந்த ஒரு பொருளை தானம் செய்யும் பொழுதும், எந்த ஒரு தானியத்தை தானம் செய்யும் பொழுதும் அந்த தானத்திற்கு முன்னாடி நிதானத்தை கையாள்வது நல்லதாக இருந்துகிட்ருக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பொதுவான வழிபாடு அப்படிங்கிறத விட கோபுர வழிபாடு வச்சுக்கிறது, கோபுர நமஸ்காரம் வச்சுக்கிறது, கோபுர தரிசனம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான வழிபாடுகளுக்கு இடையில் இந்த தான தர்மங்களை, அதாவது தானிய தான தர்மங்களை செய்கிறது, வேல் வாங்கி ஆன்மீக பக்தர்களுக்கு கொடுக்கறது, வேல் வாங்கி தானம் செய்கிறது, வேல் வாங்கி வைத்து வழிபாடு வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கையாளும் போது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அல்லது அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன இடையூறுகளை தவிர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். இதே மாதிரியான தான தர்மங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் அந்த தான தர்மங்களை வந்து எந்த அளவுக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் விளக்கப்பட்டு க்ஷேமங்களும் யோகங்களும் அதிகமாகக்கூடிய பாக்கியங்களும் விருச்சிக ராசிக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. எந்த சூழலாக இருந்தாலும் வந்த வினையும் வல்வினையும் போக்கக்கூடிய இந்த வேல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தானம் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும், அந்த சூழலை சந்திக்க முடியும். அதற்கான யோகங்களை நீங்களே கண்டார காண்கிறீங்க அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய, என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்குதா, நான் இந்த அளவுக்கு வருவேன்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே நினைச்சு பார்க்காத அளவுக்கு நேர்த்தியான முன்னேற்றங்களை கீர்த்தியாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த தான தர்மங்கள் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதியாக செவ்வாய் பகவான் இருந்தால் கூட, அந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக முருகப்பெருமான் இருந்தால் கூட, அந்த முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் நீங்கள் வந்து எந்த ஒரு நேரம் அப்படிங்கிறத விட சதா காலமும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் நினச்சி சின்ன சின்ன வழிபாடு வச்சுக்கிறது, சின்ன சின்ன நமஸ்காரம் வச்சுக்கிறது, அல்லது மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டாலே போதுங்க, இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு கிடைக்கக்கூடிய, ஒரு சிறப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து அடியோடு விலக்கி வைக்கக்கூடிய இந்த வேல் வழிபாடு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வேல் வழிபாட்டுக்கு மேலாக வேல் தானம் இதை விட சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வேல் வாங்கி கொடுக்க முடியாத சூழல் இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த
விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க இரத்த தானம் செய்யலாம். வசதி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா, நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறுச்சு அப்படின்னா, வெகு சீக்கிரமே நீங்கள் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை அடைஞ்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு முருகர் சன்னதிக்கோ அல்லது அம்பாள் சன்னதிக்கோ வேல் வாங்கி வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். கண்டிப்பாக வேல் வாங்கி தெய்வ சன்னதிக்கு தானம் கொடுப்பது மிக மிக சிறப்புகளையும் உன்னதங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை விருச்சிக ராசிக்கு தான தர்ம விஷயமாக இந்த நிகழ்ச்சியில் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.